வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பாக்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம், எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல் வாழ்த்துக்கள். 12th மேத்ஸ் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.3 ல க்வெஸ்சன் நம்பர் 3 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல 3 பார்ட்ஸ் இருக்கு, 1 by 1 நம்ம பார்க்கலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் பார்ட், tan of tan inverse 7π/4. நமக்கு tan inverse ஓட டெஃபினிஷன்ல இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு, tan of tan inverse x equal to x. இந்த tan உம் tan inverse கேன்சல் ஆகி x வரணும்னா இந்த x எங்க இருக்கணும்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு உள்ள இருக்கணும், ரியல் நம்பரா இருக்கணும்னு அர்த்தம். இப்போ இந்த tan inverse வந்தா இது வந்து ஒரு ஆங்கிள், இன்வெர்ஸ் வந்தா ஆங்கிள். இந்த tan inverseக்குள்ள ஒரு நம்பர் போட்டாதான் நமக்கு இது ஆங்கிள் ஆகும். இப்ப tan inverse of 1 அப்படி போட்டாதான் இது வந்து 45 degree ஆங்கிளா இருக்கும். அப்ப இது ஒரு நம்பர், இந்த நம்பர் தான் ரியல் நம்பரா இருக்கணும், மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு இடையில இருக்கணும். இப்போ tan of tan inverse இந்த நம்பர், இந்த நம்பர் வந்து கட்டாயமா இதுலதான் இருக்கும், அதனால இது ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்ப கேன்சல் ஆகி ஒரே லைன்ல நமக்கு ஆன்சர் வரும், 7π/2. செகண்ட் பார்ட்ல அதே மாதிரி tan of tan inverse of 1947 நம்பர் இதுல இருந்தா இது கேன்சல் ஆகி x வரும். 1947 இதுல தான் இருக்கு, மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு இடையில தான் இருக்கு. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், ஆன்சர் வந்து 1947 கிடைக்கும். இப்போ தேர்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டும் tan of tan inverse minus of some number. அப்ப tan inverse of some number இது ரெண்டும் எப்ப கேன்சல் ஆகும்னா இந்த நம்பர் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் பிளஸ் இன்ஃபினிட்டிக்கும் இடையில இருக்கணும், அதாவது ரியல் நம்பரா இருக்கணும். இது ஒரு ரியல் நம்பர் தான், அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும், ஆன்சர் வந்து -0.2021 கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.